हलो फ्रेंड्स वेलकम टू सुजा विजी समेल नम्म चैनल इन्नैक्कु पार्क्क पोरदु अवल उरुंडै दांग पार्क्क पोरोम अदु एप्पडी सेय्यलाम्नु पार्क्कलाम वांगु इदुक्कु ना ओरु रेंडु कप अवल एडुत्तिरुक्केन नींगा गेट्टि अवल अंद तट्ट अवल एदु वेणालुम एडुत्तुक्कलाम ना ओरु रेंडु कप नल्ला गोपुरमा अंद अलवुक्कु एडुत्तिरुक्केन அது முதல்ல வாணலில் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப தேவையில்லை நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாக்கெட்டில் வர்ற அவல் எல்லாமே நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்கும் அதனால் நல்லா சூடாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் வறுத்தாச்சு அதை இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் மீதி இருக்கிறதையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அவளை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் சர்க்கரை ஒரு முக்கால் கப்பு எடுத்துக்கலாம் நான் எந்த கப்பில் அவள் ரெண்டு கப்பு அளந்தனோ அதில் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதையும் பவுடர் பண்ணி கொட்டிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் நான் அந்த அவல் அளந்த அதே கப்பில் அரை கப்பு நெய் எடுத்திருக்கேன் அந்த அரை கப்பு நெய்யை நம்ம வந்து விட்டுக்கலாம் வாணலில் விட்டுக்கிட்டு முந்திரி பருப்பு நல்லா பொடியாக உடச்சி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவு கரெக்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே அளவு எடுத்துக்கோங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் நல்லா கையை வச்சு அந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் இந்த அளவுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கால் கப்பு வெது வெதுப்பான பால் ஊற்றி பிசைஞ்சி உருண்டை பிடிச்சிக்கலாம் ஆனால் பால் விட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து அன்னைக்கே செலவு பண்ணிடணும் அது வைக்க முடியாது இது நம்ம ஒரு வாரம் 10 நாள் அளவுக்கு வச்சுக்கலாம் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் இதில் உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை மட்டும் கொஞ்சம் திட்டமான அளவு எடுத்து கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க நீங்கள் இந்த அளவில் எல்லா பொருளும் போட்டு பண்ணி பாருங்கள் இந்த உருண்டை ரொம்பவே நல்லா இருந்தது இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சுட்டு நல்லா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது ஆனால் பால் ஊற்றுனீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் வந்து அதை செலவு பண்ணிடணும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் இது சர்க்கரை நெய்யெலாம் சேர்க்கறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இந்த கடைசி மாவு உருண்டை வரைக்குமே அந்த நெய் அப்படியே கரெக்டாக இருந்ததுங்க வேறு எதுவுமே நான் கலக்கலை அப்படியே உங்கள் முன்னாடி செய்கிறது தான் ரொம்ப நல்லா இருந்தது இதை நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ